Hi friends, இது நம்ம Fun World channel. இந்த சேனல்ல இன்னைக்கு நம்ம Lovebirds breeding tips பத்தி பார்க்க போறோம். பொதுவா birds breed பண்ணனா கேஜ் இருக்கிற இடம் ரொம்ப சைலண்டா இருக்கணும். கேஜ் சுத்தி எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது birdsக்கு. birds breed பண்ணனா அதுக்கு first கேஜ் கரெக்டா இருக்கணும். கேஜுக்குள்ள அடி பானை வைக்கறப்போ கொஞ்சம் பெரிய சைஸா வைக்கணும். சின்ன சைஸா வைக்க கூடாது. रीसन चिन्न साइज पार्ट वा उ लव बैट्स कंफर्टबला सपोज उंग मिनिमम अंज मुट ले पड़ीर अंज चिक्सों उ कष्टम इवे सईज पान वा अंज चिक्समें किकास् इटम अधिक हेचान चिक्सों कंफर्टबला இந்த கேஜ்ல நீங்க பார்க்கற பார்ட் சைஸும் வைக்கலாம் இல்ல இதை விட பெரிய சைஸ் பானையும் வைக்கலாம் என்னோட சாய்ஸ் என்னன்னா இதோட பெரிய சைஸ் பானை நான் சொல்றேன் फ्रेंड्स ஏன் நான் இத சொல்றேனா எங்க லவ் பேர்ட்ஸ்க்கு நடந்தது உங்க லவ் பேர்ட்ஸ்க்கு நடக்க கூடாதுன்னு தான் இத நான் சொல்றேன் எங்க பேர்ட் ஃபர்ஸ்ட் கிளட்ச்ல 6 எக் லே பண்ணுச்சு 6 மே ஹேட்ச் ஆச்சு ஆனா அது இடம் கம்ஃபர்ட்டபிளா இல்லாதனால ஆர்ல எங்களுக்கு ரெண்டு தான் வெளிய வந்துச்சு மிச்சம் நாலு இறந்து போச்சு இப்போ நீங்க லவ் பேர்ட்ஸ் புதுசா வாங்கி போட்டீங்கனா உடனே பாட்க்குள்ள அடி போகாது எல்லாருக்கும் இந்த டவுட் இருக்கும் நம்ம லவ் பேர்ட்ஸ் வாங்கி போட்டோம் இன்னும் அது எக் ஹேட்ச் பண்ணலையே எக் லே பண்ணலையே அப்படினு பொதுவா பேர்ட்ஸ் அடல்ட் ஸ்டேஜ் வந்த அப்புறம் தான் எக் லே பண்ணி அத கரெக்ட்டா ஹேட்ச் பண்ணி சிக்ஸ் எல்லாம் கரெக்ட்டா வெளிய எடுத்துட்டு வரோம் சப்போஸ் செமி அடல்ட் ஸ்டேஜ்ல எக் லே பண்ணுச்சுனா கரெக்ட்டா சிக்ஸ் வெளிய கொடுக்காது உங்களுக்கு புதுசா இப்போ பேட்ஸ் வாங்கி போட்டா உடனே பாட்க்குள்ள அடி போகாது அது கேஜ் செட் பண்ண அப்புறம் தான் பாட்க்குள்ள அடி போகும் மேக்ஸிமம் உங்களுக்கு 2 ஆர் 3 வீக்ஸ் ஆகும் அது பாட்க்குள்ள அடி போகிறதுக்கு அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்னன்னா ஃபெமேலும் ஃபெமேலும் மேட் ஆச்சுனா எக் வைக்கும் ஆனா எக் ஹேட்ச் ஆகாது சோ நீங்க எக் பேட் வாங்குறப்பவே மேல் அண்ட் ஃபெமேல் பார்த்து கரெக்ட்டா வாங்கி போடுங்க இப்போ ரெட் ஐ பேடும் நார்மல் ஐ பேடும் மேட் ஆச்சுனா உங்களுக்கு சிக்ஸ் ரெட் ஐலையும் கிடைக்கும் நார்மல் ஐலையும் கிடைக்கும் ரெண்டு வெரைட்டிலையும் உங்களுக்கு பேட்ஸ் கிடைக்கும் அடுத்து நம்ம லவ் பேர்ட்ஸ் ப்ரீட் பண்ண என்ன ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக உங்கள் பேர்ட்ஸ் ப்ரீட் பண்ணணும்னா கற்பூரவல்லியில் டெய்லி கொடுக்கணும் அதுவும் டெய்லி ரெண்டு வாட்டி வைக்கணும் மார்னிங் அப்புறம் ஈவினிங்கும் வைக்கணும் தண்ணி சுத்தமா வைக்கணும் மார்னிங் ஒரு வாட்டி வைக்கணும் ஈவினிங் ஒரு வாட்டி வைக்கணும் மழை நேரத்துல தண்ணி சூடு பண்ணி வைங்க நார்மல் ஹீட்ல தண்ணி வச்சா போதும் டெய்லி ஏதாச்சும் கீரை வகை வச்சுட்டே இருக்கணும் உங்க பேட்ஸ்க்கு ஏன் நான் இப்போ கற்பூரவல்லி இலை வைக்க சொல்றேன்னா எங்களுக்கு கற்பூரவல்லி இலை வச்ச அப்புறம் தான் பேட்ஸ் பிரீட் ஆக ஆரம்பிச்சிச்சு பொதுவாக பேட்ஸ் ப்ரீட் பண்ண எந்த இங்கிலீஷ் மெடிசனும் தேவையில்லை நீங்கள் இதுவே கொடுத்தா போதும் அப்புறம் பேட்ஸுக்கு அதிகமாக பீட்ரூட் கேரட் கொடுங்க அது சிக்ஸ் டிஃப்ரெண்ட் கலரில் கொடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லவ் பேட்ஸ் லே பண்ணுற எக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா குப்பை அப்புறம் உப்பு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வைங்க அதில் அதிகமான கால்சியம் சத்து இருக்குது எக்ஸெல்லும் உடச்சி உங்கள் பேட்ஸுக்கு கொடுக்கலாம் அப்புறம் முருகம் பச்சலையும் கொடுக்கலாம் அதுவும் உங்கள் பேட்ஸுக்கு ப்ரீடிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முருகம் பச்சலைனா கபூர் துளசி இந்த டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்கள் பேட்ஸ் கரெக்டாக ப்ரீட் பண்ணும் மற்றபடி லவ் பேட்ஸ் ப்ரீடிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கை கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன்